ஒன்றரை கவுன்சிலர்கள் கூட ஜெயிக்க முடியாத இடத்துல அதிமுக தள்ளப்பட்டிருக்கா. நீ பர்சன்டேஜ்னு பார்க்கும்பொழுது இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது வெறும் 14-15% தான் வின்னிங் ரேஷியோங்கிறது இருக்கு அப்படிங்கிற ஊரில் வந்து வெறும் பயன் சொல்லுதான். அப்போ அதிமுகங்கிற கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியுடைய ஓட்டு சதவீதம் நமக்கு பின்னாடி தெரியும். ஆனால் வின்னிங் ரேஷியோங்கிறது இவ்வளோ குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. அப்போ திமுக மேலே பெருசாக குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் வந்து நிறைய செய்கிறாரு, நீங்கள் வந்து அந்த உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் விஷயங்களில் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரு, 100 நாளைக்குள்ள நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு போன்ற விஷயங்கள்லாம் நேர்மறையான விஷயங்கள் நல்லா கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நீ சட்டமன்றத்தில் வந்து கூட கிராமப்புறங்களையும் மக்கள் ஓட்டு வாங்கினாங்கன்னு பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி 1-2-1.5 கவுன்சிலர் கூட உருவாக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது அப்போது அவங்களுமே வந்து இந்த அடுத்து நடக்கின்ற நகர்ப்புற தேர்தலில் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மாற்றணுமோ, வெவ்வேறு யுக்திகளை எடுக்கணுமோ, யுக்திகள் சொல்லும்பொழுது அப்படின் கூட்டணி போன்ற விஷயங்கள் நோக்கி நகரணுமோ அப்படிங்கிற கட்டாயத்தை கூட உட்படுத்துகள் பார்க்கணும். அதாவது பொதுவாகவே விஜய்க்கு வந்து அரசியல் ஆசை இருக்கான்னு நிச்சயமாக இருக்கு. இப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்ததோ அதே மாதிரி விஜய்க்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து டைம் பார்க்குறார். அந்த டைம்னு சொல்லும் பொழுது ரஜினிகாந்த் மாதிரி 69வது வயசில் 70வது வயசில் வரணும், அந்த அளவுக்கு மோசமாக போனாலும் மக்கள்கிட்ட விமர்சனம் எழுது நம்ம ஜெயிக்க போகிறோமான்னு தெரியல. ரஜினி ஒரு தடவை மிஸ் பண்ணுற அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இந்தியா முழுக்க நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் போடுறாங்க, பி லைக் தமிழ்நாடு, தமிழ்நாடு பார்த்து நீங்கள் கற்றுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஹேஷ்டாக் போட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே ஓட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஓடிட்டு வந்துருந்ததை பார்த்தோம். போன்ற பல விஷயங்கள் மூலியமாக பாஜக வந்து தமிழ்நாடு மறுபடியும் தமிழ்நாடு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. கேரளா தமிழ்நாடு பண்ணுறாங்க, இப்போ தமிழ்நாடு கூடுதலாக ஒரு படி போய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. லகரம்பாய் ஸ்நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் அரசியல் திறனாய்வாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் குறித்து விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். சார், உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் வந்து நமக்கு பிரதிபலிப்பது என்ன? அசுர பலத்தோடு திமுக உள்ளாட்சி அமைப்புகளையும் கைப்பற்றியிருக்கு. அதாவதுங்க நம்ம ஒரு 10 வருடங்களாக உள்ளாட்சி சரியாக நடக்கலை. 2011 பிறகு நீங்கள் 2019 தான் சில மாவட்டங்களுக்கும் விடுபட்ட மாவட்டங்களுக்கு இப்போ நடக்குது. அதனால் நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாவுக்கும் இந்த மீடியா யுகத்தில் என்ன நினைக்கிறோம்னா, பல நேரங்களில் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் 2011 1996 போன்ற ரிசல்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்காக இது அப்படியே சொல்ல வரல, கிட்டத்தட்ட இருக்கும். நான் நல்ல உதாரணம் 2011 நீங்கள் எடுத்துக்கலாம். 2011 எல்லா மாவட்டங்களுக்கும் எடுக்கும் பொழுதும் மாவட்ட கவுன்சிலர்களாக 566 பேர் அதிமுகவில் வந்தாங்க. வெறும் 26 பேர் மட்டும்தான் திமுக அப்பையும் ஜெயித்தாங்க. ஆனால் 1.5 கவுன்சிலர்கள்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3700 சொச்சம் வந்து அதிமுகவும் ஒரு 900 சொச்சம் வந்து திமுகவும் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த மாவட்ட கவுன்சிலர் பார்க்கும்பொழுது 522-526 ரேஞ்ச் நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னைக்கு வந்திருக்க 140 கிட்டத்தட்ட திமுக முன்னிலையில் இருக்காங்க. 2 மட்டும்தான் அதிமுக முன்னிலையில் இருக்காங்க. எனக்கு அது கூட அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனால் 1.5 கவுன்சிலர்கள் பார்த்து பார்க்கும்பொழுது தான் நிறைய வந்து யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு தள்ளுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து 1.5 கவுன்சிலர்கள் கூட ஜெயிக்க முடியாத இடத்துல அதிமுக தள்ளப்பட்டிருக்கா. நீங்கள் பர்சன்டேஜ்னு பார்க்கும்பொழுது இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது வெறும் 14-15% தான் வின்னிங் ரேஷியோங்கிறது இருக்குது அப்படிங்கிற 100 வந்து வெறும் பயன் சொல்லுதான். அப்போ அதிமுகங்கிற கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியுடைய ஓட்டு சதவீதம் நமக்கு பின்னாடி தான் தெரியும். ஆனால் வின்னிங் ரேஷியோங்கிறது இவ்வளோ குறைஞ்சிருச்சா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி ஒன்று எழுந்திருக்கு. இந்த கம்பேரிசனில் இன்னொன்று நான் சொல்லணும், 2011 திமுக எதிர்கட்சி கூட கிடையாது. ஜெயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தது, திமுக வந்து 3வது கட்சியாக இருந்து அப்போ அந்தளவுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுக இன்றைக்கி பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவால் மாவட்ட கவுன்சிலர்கள் 2 1.5 கவுன்சிலர்கள் வந்து 200 மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதா சீரியஸாக ரீகன்ஸ்டர் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ரீகன்ஸ்டர் பண்ணணும். உண்மையிலேயே அந்த கட்சி என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த வாக்குன்னு பார்க்கறது திமுகவுடைய சில நேர்மறையான விஷயங்களுக்கும் கிடைத்த வாக்காக தான் பார்க்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கே போல நமக்கு தெரியும், அது வந்து அது கூட புதுச்சு கிடையாது. கலைஞர் வந்து முதலமைச்சர் போனதில்லை, ஜெயலலிதா முதலமைச்சர் போனதில்லை. அவங்க உர உள்ளாட்சி பகுதிகளுக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணுமான்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவரும் போல, ஆனால் அமைச்சர்கள் போனாங்க, கவுன்சிலர்கள் அங்கே வந்து மாவட்ட செயலாளர்கள் 1.5 கவுன்சிலர்கள் எல்லாமே சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து மிக முக்கியமாக நடந்த கிராமங்களில் நம்ம பேசின வரைக்கும் கிடைத்த விஷயங்கள், இந்த இலவச பேருந்து பயணம், மகளிருக்கான இலவச பேருந்து பயணங்கிறது நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 40 ரூபா 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் கூட நாங்கள் செலவழிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி அது இல்லாமல் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது, அது என்ன வேலையாக இருக்கலாம், தினக்கூலியாக சில பேர் இருக்கலாம், வந்து நீங்கள் இந்த சித்தாள் வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தவங்க, வெவ்வேறு ஊர்களுக்கு போனவங்க, அவங்க சில நேரங்களில் வந்து அந்த முதலாளிகள்ட்ட வாங்கிவாங்க. நீங்கள் வந்து இதுக்கு பஸ்ஸுக்கு சேர்த்து கொடுக்கட்டு, அவங்க சில நேரம் கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். அந்த விலை குறைஞ்சிருக்கிறது, அந்த தேவையில்லாத முதலாளி எடுத்துக்க சண்டை போடுறது போன்ற விஷயங்கள் குறைஞ்சிருக்கிறது பெரிய விஷயம் பார்க்குறாங்க. இந்த ஆவின் பால் குறைப்புங்கிறது வந்து நேரடியாக நான் கிராமப்புறங்கள் பார்க்கும்பொழுது அது ரெண்டு விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பேசுகிற கூட பாருங்கள், நீட்டுக்காக திமுக வேலை செய்கிறாங்க. நீட்டுக்காக திமுக வேலை செய்கிறதுக்கு ஊரை உள்ள சேர்ந்ததில் மக்கள் ஓட்டு போடுறாங்க. நான் நம்பலை,
மேபி ரொம்ப ஃபியூ ரொம்ப அதாவது ஓரளவுக்கு சிட்டி ஒட்டி இருக்கிறவங்க, செங்கல்பட்டு ஒட்டி இருக்கிறவங்க, காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கிறவங்க வேணா அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கலாமே ஒழிய இந்த ரெண்டு விஷயங்கள் மிக குறிப்பாக ரொம்ப ஆழமாக வேலை பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாலின் மேலே ஒரு நல்ல பிம்பம் ஒன்று இருக்குது, அது வந்து ஊடகமும் சில நேரம் வந்து அவருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம், சில நேரம் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அது வந்து மக்கள்கிட்ட போய் பேசும் பார்க்கும்பொழுது சரி ஸ்டாலின் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, பெருசாக ஒன்றும் குற்றச்சாட்டுகள் இல்லை இன்றைக்கி வந்து இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும். இப்போ அரசல் புரசலாக சில இடங்களில் இங்கே சில பேர் கமிஷன் கேட்குறாங்க, சில அமைச்சர்கள் அப்படிலாம் சில அரசல் புரசல் செய்து வந்தாலும் ஆதாரப்பூர்வமாக இந்த எதுவும் இல்லை. இந்த இப்போ இந்த எம்பியோட கொலை வழக்கு அது மட்டும் தான் வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்குறது ரொம்ப ரீசெண்டாக தான், அந்த தேர்தலாம் முடிந்த பிறகு தான் வந்திருக்கு. அப்போ திமுக மேலே பெருசாக குற்றச்சாட்டு ஒன்றும் இல்லை, ஸ்டாலின் வந்து நிறைய செய்கிறாரு, நீங்கள் வந்து அந்த உங்கள் தொகுதிகள் ஸ்டாலின் விஷயங்களில் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரு, 100 நாளைக்குள் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு போன்ற விஷயங்கள்லாம் நேர்மறையான விஷயங்கள் நல்லா கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தலைமையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம். எடப்பாடி களத்துக்கு போனார், ஓபிஎஸ் களத்துக்கு போனார், பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம பேசும்போது மக்கள்கிட்ட நான் பற்றி பேசும்போது இந்த கொடநாடு வந்து யாருங்க செஞ்சுருப்பாங்க, அவர் எடப்பாடி அவர்களுக்கு சம்மந்தம் இருக்கும், நம்ம எந்த முடிவுகளுக்கும் போல, ஆனால் மக்கள் ரொம்ப சாதாரணமாக கேட்குறாங்க இது கண்டிப்பாக அவருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா, இல்லை அவரே ஈடுபட்டிருப்பாரான்னு போன்ற கேள்விகள். இந்த ஊழல் குற்றச்சாட்டு பார்க்கும்போது எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, வேலுமணி மேலே வேலுமணி முன்னாடியும் வந்திருக்கு, ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருப்பாங்களா? நீங்கள் வீரமணி வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காரு, 9 கார் உள்ளே வச்சுருக்காரு, கேட்டால் நான் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் ரோல்ஸ் ராய்க்கு 5 லட்சம் ரூபாய் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்படி பார்க்கும் பொழுது மக்களுக்கு வந்து இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்காங்களா, இவ்வளோ ஊழல் பண்ணிருக்காங்களா போன்ற கேள்விகளாக நிச்சயமாக இருக்கிறது. சசிகலா ஒரு பக்கம் ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பாமக வெளியே போயிட்டாங்க, பாமக வெளியே போனதுலேயும் வந்து அந்த வன்னியர் வாக்குங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்க தான் பார்க்குறோம். பாமகவுமே வந்து பெரிய நல்ல ஸ்ட்ராட்டஜி நான் நினச்சேன், உண்மை நானே அப்படி நினச்சேன், ஆனால் பாமகவும் வந்து 3rd இடத்துக்கு 4th இடத்துக்கு வந்திருக்காங்க. நான் சுயேட்சைகள் தான் கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க, பாமக வந்து 48-50 இடங்கள் கூட வரல அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பாமகவுக்குமே ஒரு வீழ்ச்சியாக இருக்குது, அதிமுகவுக்கும் ஒரு வீழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதான். அது ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாங்க. இப்போ இந்த காரணங்கள் எல்லாம் சேர்த்து அதிமுக மட்டுமல்லாமல் அதிமுக பாமக தேமுதிக சொல்ல வேணாம், 2011 எதிர்கட்சியாக 331 ஒன்றிய செயலாளர்கள் ஜெயித்த ஒரு கட்சி, ஒரு இடம் ஜெயிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும், 2வது கூட ஜெயிப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு தேமுகவுடைய நிறைய நேரங்களில் தேமுக என்னாகும் போது தேமுக முடிந்து போய்விட்டது அப்படிங்கிறதுக்கு தேமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு உள்ளாட்சி தேர்தலாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சி நீ சட்டமன்றத்தில் வந்து கூட கிராமப்புறங்களில் மக்கள் ஓட்டு வாங்கினாங்கன்னு பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி 1-2 1.5 கவுன்சிலர் கூட உருவாக்க முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கும் பொழுது, அப்போது அவங்களுமே வந்து இந்த அடுத்து நடக்கின்ற நகர்ப்புற தேர்தலில் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் மாற்றணுமோ, வெவ்வேறு யுக்திகளை எடுக்கணுமோ, யுக்திகள் சொல்லும்பொழுது அப்படின் கூட்டணி போன்ற விஷயங்கள் நோக்கி நகரணுமோ அப்படிங்கிற கட்டாயத்தை கூட உட்படுத்துக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாம் தமிழர், மானிமா, விசிக, பாமக போன்ற அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகளே வந்து ரொம்ப தத்தளிச்சிட்டாங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில். ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் ஒரு பெருவாரியான அளவு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு அடித்தளமா? விஜய் இந்த நேரடியாக குரல் கொடுக்கல. இன்னொன்று, அவர் இப்போ முன்னாடிக்கும் இப்போக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் சொன்னார், நிறைய குழப்பம் ஏற்பட்டுருச்சு அந்த வழக்கு முறை நேரத்தில் வந்ததுனால. அவருடைய தந்தையான சந்திரசேகர் அவர்கள் ஆரம்பிக்க முயற்சித்த கட்சிக்கு அவர் வேணாம் தடைப்பட்டார், அவர் வந்து வழக்கே தொடுத்தார் தன்னுடைய அப்பா மேலேயும் அம்மா மேலேயும், இல்லை இது வந்து எனக்கு எதிர்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு சிவில் கோர்ட்டில் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் சந்திரசேகர் சொல்கிறார், இல்லை நாங்கள் அந்த முயற்சிகளை நான் கைவிட்டுட்டோம்னு சொல்லி சொல்லிட்டார். விஜய் அவர்கள் இந்த முறை நீங்கள் வந்து பனையூர் பங்களால அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ஒரு வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு கூட்டத்தில் அவருடைய செயலாளர் புசியானந்தெலாம் சொன்னதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் நாங்கள் நேரடியாக பேசுகிறோம், இந்த வாட்டி நம்மளுடைய இயக்கத்தில் வந்து நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் தேர்தலை போட்டிக்கலாம்னு நினைக்கிறோம், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும்பொழுது நாங்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசணும், அவர் நீங்கள் நிற்கலாம், என்னுடைய பெயரை பயன்படுத்தாதீங்க, எனக்கு மன்ற கொடியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க, என்னுடைய நேரடி ஆசீர்வாதம்ங்கிறது கிடையாதே ஒழிய மறைமுகமான ஆசீர்வாதம் இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டார். ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு முன்னாடிக்கும், அதாவது பொதுவாகவே விஜய்க்கு வந்து அரசியல் ஆசை இருக்கான்னு நிச்சயமாக இருக்குது, எப்படி ரஜினிகாந்துக்கு ஒரு அரசியல் ஆசை இருந்ததோ அதே மாதிரி விஜய்க்கும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து ஒரு டைம் பார்க்குறார், அந்த டைம்னு சொல்லும்பொழுது ரஜினிகாந்த் மாதிரி 69வது வயசில் 70வது வயசில் வரணும், அந்த அளவுக்கு மோசமாக போனாலும் மக்கள்கிட்ட விமர்சனம் எழுது நம்ம ஜெயிக்க போகிறோமான்னு தெரியல. இப்போ ரஜினி ஒரு தடவை மிஸ் பண்ணுறவோட தான் முடிஞ்சு போச்சு, இனி அரசியலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். கமலுமே நிறைய பேர் சொல்கிறார் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், இது ரொம்ப 2 லேட் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணார். அப்போ நம்ம வந்து அந்த அளவிற்கு காலம் தாழ்த்தம் ஒரு 60வயசு 65வயசில் போனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வருவியா அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க, அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஓரளவுக்கு முன்னாடியே போகலாம்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அதற்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக இதை அவர் பயன்படுத்தலான்னு பார்த்துருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா அவருடைய பெயரை நேரடியாக பயன்படுத்தாமல் இந்த மன்ற செயலாளர்கள் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் ஜெயிச்சிருக்காங்க, மொத்தமாக என்னது 160-170 பேர் தான் அப்படி ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது உண்மை மிகப்பெரிய வெற்றி தான், அது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மக்கள் மன்றத்துலேருந்து விஜய் மக்கள் மன்றத்தில் நின்று ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை.
ஒன்று, நம்ம தெரியும் ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலை செஞ்சவங்களுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க. ரொம்ப நம்ம நம்ம நாட்டில் கூட ஒரு தொடர்ச்சியாக வேலை செஞ்சாங்கன்னா ஐநூறு வார்டு அளவுங்கும் போது ஒரு 300-400 ஓட்டு கூட நமக்கு இருக்கும் ஊராட்சியில். அப்போ அது ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அங்கேயும் கடுமையான போட்டி இருக்கும். ஏன்னா அங்கேயும் திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க, பாமக இருப்பாங்க. திமுகல ரெண்டு பேர் இருப்பாங்க, அதிமுக ரெண்டு பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம் போட்டி ரெண்டு பேருக்கு நடந்துச்சு. யார் ரெண்டு பேரும் திமுக ரெண்டு பேருக்கு நடந்துச்சு. அதில் திமுக ஒரு ஆள் ஜெயிச்சார், திமுக ஒரு ஆள் தோத்துட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரத்த நாட்டில் கூட பார்த்தோம், திமுக திமுக தாண்டி எல்லாருமே வந்து டெபாசிட்டை காலியாக இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் எழுத்துனது இன்னொரு திமுக தான் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவிற்கு ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய களம் தான். நீங்கள் அங்கேயுமே வந்து காசு நிறைய விளையாடியது. நீங்கள் வந்து திமுகவும் காசு கொடுத்தாங்க, அதிமுக காசு கொடுத்தாங்க. மற்ற கட்சிகளை பற்றி நமக்கு தெரியலை, விஜய் மக்கள் மன்றத்தில் கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது. பட் அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான் பார்க்குறேன். ஆனால் இது அடிப்படையாக வச்சு விஜய் வருவாரா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுக்கும் நான் பார்க்குறேன். இந்த உடனே முடிவு பண்ணி நம்ம இந்த ஊரகலாட்சியில் ஜெயிச்சிட்டோம், நம்ம ஒன்று அடுத்த கட்டத்திற்கு தாவலாமா, கட்சி ஆரம்பிக்கலாமாங்கிற அளவுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, மக்கள் வந்து நம்ம மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. நம்மளோட பெயருக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது, நம்மளுடைய மன்றத்தினருக்கு ஒரு ஏன்னா பல நேரங்களில் வந்து இந்த டெமோக்ரஸியில் எப்படி எல்லாம் வேலை செய்வாங்கன்னா, முதல்ல சட்டமன்றம், சட்டமன்றத்தில் தேர்தலில் நின்றுட்டு அதற்கு பிறகு உள்ளாட்சியெல்லாம் நிற்கலான்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. நீ கமல் வரும்பொழுது உள்ளாட்சியில் நிற்கவே இல்லை, அவர் பணவாட்டி நடக்கும்பொழுது இல்லை, அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லைங்கிறத பார்த்தோம். நீங்கள் கிராஸ் ரூட் லெவலில் எல்லோருமே முதல்ல கேட்கறது, இப்போ ரஜினிகாந்த் அவர்கள்ட்டே கேட்டது என்ன, நீங்கள் வந்து உங்களுக்கு பூத் ஏஜென்ட் போடுறதுக்கு ஆள் இருக்கா, கிராமப்புறத்தில் ஆள் இருக்கா. அந்த விஜயகாந்துக்கு இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் வந்து 2011 2006 2011 அதற்கு பிறகெல்லாம் விஜயகாந்துக்கு கட்டமைப்புங்கிறது கடைசி வரைக்கும் இருந்தது. நான் வந்து பல நாள் கிராமங்கள் வரும் இப்போ விஜய்க்கு அந்த மாதிரியான ஏன்னா ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கிற காரணத்தினால அந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கட்டமைப்பு மேபி இருக்கலாம், இருந்த காரணத்தினால தான் சில இடங்களில் நின்று அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, குறிப்பிட்ட மாவட்ட இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கலாம். அப்போ இந்த கிராஸ் ரூட்லேருந்து அவர் வந்து டெவலப் பண்ணுறதுங்கிறது ஒருவேளை நாளை கட்சி ஆரம்பிச்சார்னா பெரிய பயனுள்ளதாக மாறும். அவருக்கு வந்து ஒரு நல்ல அடித்தளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த ஜெயிச்சவங்களாம் வந்து மக்களுக்கு தொடர்ச்சியாக சேவை செஞ்சாங்கன்னா அவர்களுடைய பேர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை வைத்து உடனடியாக விஜய் முடிவு செய்வாரோ தெரியல. ஆனால் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட், பாசிட்டிவ் சைன் நான் பார்க்குறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட சராசரியாக 30 லட்சம் வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சியின் மீது மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஊடகங்கள் கூட இந்த தடவை அவங்க உள்ளாட்சி அமைப்பில் நல்லவே செயலாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வெற்றி பதிவாகலை. அதே நேரம் விஜய் மக்கள் இயக்கம் வந்து இப்படி ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. சீமானுக்கு போட்டியாக விஜய் வர்றாரா? எனக்கு ஒன்று, விஜய் மக்கள் இயக்கம்ங்கிறது நம்ம வந்து 4 ஓட்டு போட்டோம். நம்ம இப்போ கிராம ஊராட்சியில் வார்டு தலைவர், அப்புறம் ஒன்றிய கவுன்சிலர்கள், மாவட்ட கவுன்சிலர்கள். விஜய் மக்கள் இயக்கம் ஜெயிச்சது எல்லாமே வந்து கிராம ஊராட்சியிலருக்கு வார்டு தான். நம்ம வந்து உங்களுக்கு இப்போ நான் அவங்க சொல்கிற காரணத்தினால விஜயோடைய மக்கள் இயக்கத்தில் சொல்கிற காரணத்தினால அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சிம்பல் கிடையாது. நம்ம நிற்கிற யாருக்குமே சிம்பல் கிடையாது. இங்கே நாம் தமிழர்களே அது மாதிரி ஜெயிச்சிருக்கலாம். யாராவது நாம் தமிழர் ஆதரவு பெற்ற வேட்பாளர் போடுறாங்க இல்லையா, திமுக ஆதரவு பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயிச்சிருக்காரு, அந்த மாதிரி நாம் தமிழர் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் போட்டிருக்கலாம். அதில் நம்ம போக போக தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் அகைன் கொஸ்டின் அபிள் தான் அது. நீங்கள் இந்த நம்ம கட்சி சின்னங்களோடு போட்டிக்கிட்ட ஒன்றிய கவுன்சிலர்களையும் மாவட்ட கவுன்சிலர்களையுமே நாம் தமிழர் ஒன்று கூட ஜெயிக்கல, ஒன்றிய கவுன்சிலர் ஒன்று கூட வர முடியல அப்படிங்கிறது தான் அப்போ நாம் தமிழர் எழுப்பி நோக்கி நிறைய கேள்வி எழுப்புதுன்னு நினைக்கிறேன். அது மக்கள் நீதி மையத்துக்கு அது பொருந்தும். மக்கள் நீதி மையம் கூட ஒரு சிட்டி பேஸ்டு பார்ட்டின்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்போ மக்கள் நீதி மையம் கூட வேறு மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சியிலையோ இல்லை விழுப்புரத்திலையும் ஜெயிக்காட்டி கூட, நீ செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தில் ஓரளவுக்கு சிட்டி பேஸ்டு ஓட்ஸ் இருக்கிற இடத்துல கூட மக்கள் நீதி மையத்தால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலுமே ஒரு வீச்சு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 6% ஓட்டு வாங்கியிருக்காரு சட்டமன்றத்தில்னு பார்க்கும்பொழுது. நீங்கள் தென்காசி திருநெல்வேலியாக இருக்கட்டும், இது இந்த பக்கம் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்களாக இருக்கட்டும், இங்கே வந்து அட்லீஸ்ட் 1-2 ஒன்றரை கவுன்சிலர் கூட உருவாக்க முடியலையாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். என்ன காரணம் அப்படிங்கிறது ஒன்று என்னன்னு பார்க்குறேன்னா, எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. நீங்கள் வந்து இந்த தேர்தல் என்ன சொல்ல 6ஆம் தேதி நடக்கிறதுக்கு முன்னாடியே 2 மாவட்ட கவுன்சிலர்கள் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. நான் அதை பார்த்தேன். கள்ளக்குறிச்சியில் 2 மாவட்ட கவுன்சிலர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ரெண்டு பேரும் திமுக. அதை எடுத்து பார்க்கும்பொழுது சில கட்சிகள் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க, சில கட்சிகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதிமுக பாமகலாம் நிராகரிக்கப்பட்டது, நாம் தமிழர் வாபஸ் வாங்கியிருந்தார். வித்தியாசமாக நான் ஏன் நாம் தமிழர் வாபஸ் வாங்கும்போது அப்போ எந்த அளவுக்கு அவங்க பேக்கிங் இருக்குது, எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. மிரட்டியிருக்கலாம் யாராவது, நீ நாம் தமிழர் நிற்கக்கூடாது, நான் திமுக ஜெயிக்க போகிறேன் நீ அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு கட்டமைப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கூட கேள்வியாக இருக்குது. மக்கள் ஓட்டு இருக்குது. நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பார்க்கும்பொழுது மக்கள் வந்து விவசாய மக்களாக இருக்கும், கிராமப்புற மக்களாக இருக்கும், ஊரக ஊராட்சி மக்கள் எல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்கிறது வேறு. ஆனால் கட்டமைப்பு அந்த இடத்துல இருக்கா? ஒருத்தருடைய ஒரு கேண்டிடேட்டுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்களா, ஒரு 5 பேர் இருக்காங்களானா இல்லை அப்படிங்கிறது மாவட்ட கவுன்சிலர் நின்று அப்போ இல்லைங்கிறத அது காண்பிக்குது. அப்போ அவர்களுக்குமான கட்டமைப்பு ஒரு பிரச்சனை. நம்ம அதனால தான் நாம் தமிழருடைய ஓட்டு கூட சொல்லும்பொழுது ஃப்ளோட்டிங் ஓட்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த சட்டமன்றத்தில் போன நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டவங்க தான் அந்த சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டவங்கன்னு சொல்ல முடியாது. முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு
சீமானுடைய பேச்சு வந்து ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்குது. சீமான் மாதிரி அப்படி தான் பாருக்கணும், கரெக்டாக பேசுகிறார் அப்படி. ஆனால் போக போக கொஞ்சம் அரசியல் புரிய புரிய என்னென்னா, இல்லை சீமான் பேசுகிறது சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி போயிடறாங்க நினைக்கிறேன். இப்போ இரண்டாவது ஓட்டி ஓட்டு போடும்போதோ மூன்றாவது ஓட்டி ஓட்டு போடும்போதோ வேறு கட்சிகளுக்கு போட்டலாம், திமுகவிற்கு அதிமுக போடலாம், நாம் தமிழ் போகிறனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு படியை நோக்கி போயிடறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸாக இல்லாமல் அது பெர்மனன்ட் ஓட்டர்ஸாக மாறும்போது தான் நாம் தமிழரும் வந்து சில இடங்களில் ஜெயிக்க முடியும் நான் பார்க்குறேன். ஒத்த ஓட்டு பாஜக, ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து நேற்றும் சரி இன்றும் சரி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு நாட்டை ஆளக்கூடிய கட்சி, அந்த கட்சிக்குன்னு ஒரு சின்னம், அந்த சின்னத்தில் தான் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஆனால் ஒரு ஓட்டு ஒரு வார்டில் வாங்கி ஒருத்தர் தோக்குறாரு, அடுத்த முறை நான் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது விஜய் மக்கள் இயக்கத்தில் நடந்திருந்தாலோ இல்லை வேறு யாராவது சுயேட்சை நடந்திருந்தாலோ அது ஒரு பேசுபொருளாக இருக்காது. பாஜகவிற்கு இந்த நிலைமை, தமிழ்நாடு வந்து பாஜகவை ஏற்றுக்கவே இல்லையே. உண்மைதாங்க. அதாவது நீங்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் அவர் சந்தோஷப்படும் நினைக்கிறேன். ஏன்னா கோபேக் மோடிக்கு அப்புறம் அதிகமான ட்ரெண்டை வந்து நேற்று அந்த கார்த்திக் அவர் பேர் அவர் வந்து இப்போ வாங்கியிருக்காரு. இந்தியா முழுக்க இங்கே சொல்லப்போனால் உலகத்தில் கூட தெரிஞ்சு இந்தியா முழுக்க நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் போடுறாங்க, பி லைக் தமிழ்நாடு, தமிழ்நாடு பார்த்து நீங்கள் கற்றுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஹேஷ்டேக் போட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே ஓட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஓடிட்டு வந்ததுங்கிறத பார்த்தோம். போன்ற பல விஷயங்கள் மூலியமாக பாஜக வந்து தமிழ்நாடு மறுபடியும் தமிழ்நாடு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது. கேரளம் தமிழ்நாடு பண்ணுறாங்க, இன்னும் தமிழ்நாடு கூடுதலாக ஒரு படி போய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஓட்டே வாங்கடி கூட இவ்வளோ பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு ஓட்டு வாங்கி அவர் பெரிய பேர் வாங்கிட்டார் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஆனால் என்னென்ன, ஒன்று அவர் அந்த வார்டை சேர்ந்தவர் கிடையாதுங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவரோ அவருடைய குடும்பத்தினர் வார்டு, அவர் பக்கத்து வார்டை சேர்ந்தவர் இந்த வார்டில் வந்து யாரோ ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயமாக தான் இருக்கணும். அவர் அடுத்த முறை முயற்சிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஓட்டு வாங்கி இவ்வளோ தூரம் கட்சியை கொண்டு போயிருக்காருன்னு சொல்லி அண்ணா உனக்கு சந்தோஷம் பண்ணு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்திய அளவில் கட்சியை கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிறத நினைக்கிறேன். சீரியஸாக பேசும்போதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பாஜகவை எப்படி பார்க்குறாங்கங்கிறதுல ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதான். நீங்கள் மக்களுக்காக என்றைக்கு பேச போகிறீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. நான் இந்த சமீபத்திய காலங்களில் இந்த காவிரி பிரச்சனைக்காக மட்டும் ஒரு போராட்டம் பண்ணாங்க. நீங்கள் வந்து அண்ணாமலை தமிழா அப்போ வந்து கர்நாடகா அதுக்கு எதிர்த்து நாங்கள் பண்ணுறோம், கடையை எதிர்த்து நாங்கள் பண்ணுறோம்னு வெளிப்படைய பேசாட்டி கூட நாங்கள் வந்து மேகதாது அணை கட்டவிட மாட்டோம் அப்படின்னு அதுக்காக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர் சந்திக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஒருவேளை தமிழக மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து அடுத்தடுத்து பேசப்படுறாங்க நினைக்கும் பொழுது மறுபடியும் என்ன பண்ணாங்க, கோயிலை தரங்கன்னு சொல்லிட்டு கோயில் வாசலில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. பாஜக வந்து மக்கள் யாருமே வந்து நான் நாலு நாள் சாமி கும்பிட்டுக்கிறேன், நீ வந்து வெள்ளி சனி யார் இல்லையா பரவாயில்ல, நான் வெளியே நின்று கூட சாமி கும்பிட்டு போகிறேங்கிறத ரொம்ப இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் எங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது என்னோடய குழந்தைக்கு வந்து போய் ஒரு சித்தி செய்யணும்னு நினச்சோம், பரவாயில்ல கோயில் திறந்து திறக்கலையா, நல்ல விஷயத்துக்காக மூடி இருக்காங்க கோவிட் காரணங்களுக்காக, வெளியே நின்று பண்ணிட்டு போயிடும். அதே மாதிரி பக்கம் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக அந்த நான்கு நாட்கள் போகிறாங்க. வெள்ளிக்கிழமை தான் போய் நான் சாமி வெள்ளிக்கிழமை சாமியை பார்க்க நினைக்கிறவங்க வெளியே நின்று பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிற பார்க்க. அப்போ இதில் ஒரு காரணத்திற்காக அரசாங்கம் செய்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை எதிர்த்து நீங்கள் வந்து அதில் எப்படி பார்க்கலாம், அது ஒரு பத்து இஷ்யூவில் நாங்கள் இந்த ஒரு இஷ்யூ எடுத்து போராட்டோம்னா சரி ஓகே, நீங்கள் உங்களுடைய அஜெண்டா ஒன்று இருக்குது, நீங்கள் இந்துத்துவ அஜெண்டா இருக்குது அதுக்காக நீங்கள் போராடுறீங்கிறது பண்ணலாம். ஆனால் எங்களோட பிரைமரி அஜெண்டாவே இதுதான், கோயிலை ஏன் மூட்டினேன், விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடலை, வேலை எடுத்து நான் இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் எவ்வளோ தடவை மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்டினாலும் நீங்கள் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லி சொல்லுவோம், பத்து சூடு போட்டால் கூட பாஜகவுக்கு புத்தி வர மாட்டேங்குது. அப்போ அதை எடுத்துக்காத வரைக்கும் மக்கள் பிரச்சனைகள் இங்கே பேச வேண்டும். இடஒதுக்கீடு குறித்து பேசுவீங்களா பேச மாட்டேங்க, சமூக நீதி குறித்து பேசுவீங்களா பேச மாட்டோம், இந்த மாதிரி இப்போ காவிரி குறித்து ஒரே ஒரு ப்ரோட்டத்தை விட்டுடும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் குறித்து இங்கே மன்சார்ந்த பிரச்சனை குறித்து நாங்கள் பேசவே மாட்டோம். ஆனால் எங்களுக்கு சாமி கடவுள் மதம் இப்படி மத அரசியலே பண்ணிக்கிட்டு இருக்கிறது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரிஞ்சு கூட மறுபடியும் பண்ணும்பொழுது மக்கள் இந்த பாடங்களை போட்டி கொண்டே தான் இருப்பார்கள். இப்போ நீ இப்போ கூட ஒரு 6-1 கவுன்சில் வந்திருக்கேன் நினைக்கிறேன், எல்லாமே அதிமுகவுடைய ஓட்டு தான். நீங்கள் அது வந்து திருநெல்வேலி தென்காசி பக்கம் வந்து கொஞ்சம் ஓட்டு இருக்குது, அதோட சேர்த்து அதிமுகவுடைய ஓட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி ஒரு 4 MLA ஆனாங்களோ அதே மாதிரி தான் ஆகிறாங்கிற பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜக அந்த விஷயங்களை என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் வெவ்வேறு தலைவர்களை போடலாம், அண்ணாமலை போடலாம், இல்லை வெவ்வேறு விஷய தலைவர்கள்லாம் போடலாம், ஆனால் மக்களுக்கான அரசியல் குறிப்பாக தமிழக மக்களுக்கான அரசியல் பேசாத வரைக்கும் நிச்சயமாக பாஜக எடுபடவே எடுபடாத நான் பார்க்குறேன். இந்த கேள்வியை நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் நாகர்கோவில் தொகுதியில் எம்ஆர் காந்தி அவர் ஜெயிச்சார். ஜெயிச்சதன் பின்புலத்தில் வந்து அங்கே அதிமுக இருக்கான்னு கேட்டால் அந்த தொகுதி திமுகவுடைய ரொம்ப கோட்டை, அங்கே பாஜக இவர் ஜெயிச்சு வந்தாருன்னா இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. இப்போது சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடைய அந்த கட்சிங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் வந்து இவருடைய தனிப்பட்ட செல்வாக்குக்கு வாக்களித்து அவரை வந்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. அது மாதிரி ஏன் உள்ளாட்சி தேர்தலில் நடக்கலை, அந்த அளவுக்கு கூட மக்கள்கிட்ட போய் சேரலையா, அடிப்படையாக தொண்டர்களே போய் சேரலையா? இல்லைங்க, அதாவது நீங்கள் எம்ஆர் காந்தி சொல்லும்பொழுது பல தடவை அவர் தோத்தார், நிச்சயமாக சிம்பதி ஓட்ஸுங்கிறது பெருசாக ஒர்க் அவுட் ஆனிச்சு.
சுரேஷராஜன் வந்து கொஞ்சம் இதாக விட்டுட்டார், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம மினிஸ்டராக இருந்தாலும் நம்ம என்ன தோத்துருவோமா அப்படிங்கிற ஒரு தனாவட்டு இருந்துச்சு. எப்படி திருநெல்வேலியில் அவங்க கோட்டை விட்டாங்களோ அதே மாதிரி இங்கே கோட்டை விட்டு ஒரு இடம் தான் பார்க்குறேன். அதனால அதனால மாதிரி அங்கே மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது இயல்பாகவே. நீங்கள் கன்னியாகுமரி பக்கம் வந்து கொஞ்சம் தேசிய கட்சிகளுக்கு அதுக்கு காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவருக்கும் இருக்குது, நீங்கள் மற்றபடி இந்த அடிப்படை தொண்டர்கள்னு சொல்கிறவங்க நீங்கள் வந்து ரெண்டு தேசிய கட்சிகளுமே சொல்லுவேன், நீங்கள் காங்கிரஸ் கூட சேர்த்து தான் பேசணும், நீங்கள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இப்போ காங்கிரஸில் வந்து அங்கே வந்து சோனியா காந்திக்கு ஏதாவது பிரச்சனை, பிரியங்கா காந்திக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் நாங்கள் ரோட்டில் வந்து போராடுவோம், உங்களோட சுயமான பிரச்சனை. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதிமுகவில் எதுக்கு போராடுறாங்க, கொடநாட்டில் எங்கள் பேரை எழுத்துட்டாங்க, எங்களோட ஊழல் செய்தால் கைது பண்ணிட்டாங்க, அதுக்காக நாங்கள் போராடுறோம். அப்போ உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? எதுவும் வித்தியாசம் இல்லை. சோனியா காந்தி பிரியங்கா காந்தியை வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க, அதுக்காக நான் போராடுறேன், அதுக்கு தான் போராடுறீங்க. நீங்கள் விவசாயிகள் வந்து கொல்லப்பட்டதுக்கு நீங்கள் போராடவே இல்லை. அப்போ நீங்கள் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு என்றைக்கு போராடுறீங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதே மாதிரி தான் பாஜகவும் நீங்கள் இப்போ இப்போ மேலே வந்து கோயிலுக்காக போராட்டோன்னா நான் வந்து லோக்கல் லெவலில் கோயிலுக்காக போராடுறேன். நீங்கள் மக்களுக்காக ஏதாவது இப்போ அவரே பல நேரங்களில் சொல்கிறார், அண்ணாமலை என்ன சொல்கிறார், இஃப் யூ கேன் ப்ரொஜெக்ட் மோடி அஸ் அ டிஃப்ரெண்ட் கை ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ மோடி வேற ஒருத்தர், நீ வேற ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணணுமா? மோடி சரியான ஆளாக இருந்தாலும் நீ ப்ரொஜெக்ட் பண்ண அவசியமே இல்லை, இயல்பாக மக்கள் புரிஞ்சுக்கலாம் மோடி நல்லா செய்கிறார்கள் புரிஞ்சுக்குவாங்களே. அப்போ நீங்கள் பண்ணுற தப்புன்னு உங்களுக்கே தெரியுது, அவர் வந்து வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கார், சம்மந்தமே விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்ம இங்கே மாற்றணும் அப்படின்னு நீ மாற்றி ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதை கூட உங்களால் செய்ய முடியலாத நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ அந்த நீங்கள் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் கூட மக்களுக்காக போராடுறதோ இல்லை மக்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறதோ கிடையாது. நீங்கள் லோக்கல் லெவலில் ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வார்டு சின்ன வார்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மக்களுக்கு முதல்ல இருக்கிற பிரச்சனை ஏதாவது ஒரு போலீஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நிற்கணும்னு நடப்பாங்க. அது சரியாக தவறாங்கிறது வேறு, இவன் அடிச்சிருப்பான் இல்லை வந்து அடிச்சுட்டு வந்து அண்ணனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி சொல்லுவான். இந்த இடத்துல யார் போய் நிற்பாங்கன்னா திமுகவும் அதிமுகவும் போய் நிற்பாங்க, அவன் சரியாக தப்போ நான் வந்து வா அவனை காப்பாற்றி விடுறேன் வா நான் ஸ்டேஷனில் பேசுகிற இன்ஸ்பெக்டர்னு சொல்லி கூட்டிட்டு. இந்த மாதிரி வளர வேண்டிய அவசியம். நீங்கள் லோக்கல் லெவலில் நீங்கள் வந்து இவரை நம்பி போகலாம், இவர் வந்து அந்த அளவுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி தண்ணி பிரச்சனையாக இருக்கும், நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று நம்ம சொன்னால் குரல் கொடுத்து கேட்குற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள் பாஜக அதை செய்யலாம். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது, ஆனால் செய்ய தயாராக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை நம்ம பயன்படுத்தி மோடி ஃபோட்டோ பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோ இல்லை தாமரை சின்னத்தை காரில் மாட்டிக்கிட்டோ நம்மளுடைய பிரதிபலங்கள் என்ன அடையலாங்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கமாக இருக்கே தவிர, உண்மையிலேயே மக்களுக்காக யோசிக்கிற பாஜகன்னு யாரும் நான் பார்க்கணும், உண்மையிலே பார்க்கணும். நீங்கள் வந்து விவாதங்களுக்கு வருவர்களாகட்டும் எல்லோருமே வந்து நீங்கள் சம்மந்தமில்லாத அரசியல் பேசுகிறது, திமுக எதிர்த்து அரசியல் பேசுகிறதெல்லாம் ஒன்று, நேர்முறையாக மக்களுக்கு பாசிட்டிவாக நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் கொரோனா காலத்தில் அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோம், அந்த கதைகள்லாம் நிறையா வரும். ஆனால் நேரடியாக அவர்கள் நேர்முறை அரசியல் செய்யவே இல்லைன்னு நான் சொல்லுவேன். தொடர்ந்து விவாதிப்போம் சார், இன்னும் நிறைய தலைப்புகளில். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.